येन तस्मै श्रीगुरवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदामयं ददाति स्वपदान्तिकम्। वदेहं श्रीगुरुं श्रीकृतापदकमलं श्रीगुरुन् वैष्णवंश श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तमसजीवं साद्वैतं सावधूतं भरिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिताशिवशाखान्वितांश। हे कृष्ण करुणो सिंधो दीनबंधो जगत्पदे गोपेश गोपिका कांता राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी ऋषभानुसुति देवी प्रणमामि हरिप्रिय। वांछाकल्पद्रविष्ट कृपा सिंधुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनि नाम्ने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा, எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்க போகும்போது நம்மளோட மனஸ்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா சொல்றா, எப்படி இருக்கணும் மனஸ்தி அப்படின்னா, நான் வாழ்ற வாழ்க்கையில இன்னைக்குதான் என்னோட கடைசி நாள் அப்படிங்கிற மனஸ்தி இருக்காமா? அப்படி மனஸ்தி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பகவானை எப்படி ஸ்மரணம் பண்ணுவோம், எப்படி பகவானை நினைக்கலாம், பகவானோட நாமத்தை எப்படி சொல்லலாம், இன்னைக்குதான் எனக்கு வாழ்க்கையோட கடைசி நாள் அப்படிங்கிற ஒரு மனஸ்தி இருக்கும்போது நம்ம ஸ்மரணத்தை பகவானோட பாதத்துல எப்படி அர்ப்பணம் பண்ணலாம் அப்படிங்கிறத நினைக்கும். அப்படி இருக்கணுமா நம்ம மனஸ்தி? ஏன் அப்படின்னா, இந்த ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில போயிடுச்சு அப்படின்னா, சாணக்கியர் சொல்றார், எத்தனை பணங்காசு கொடுத்தாலும் அந்த நாள் திரும்பி வராது. ஏன் ஒரு நாள், ஒரு க்ஷணம், ஒரு மூச்சு, ஒரு மூச்சு இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு மூச்சு அதை விட்டுட்டா கூட அதை எத்தனை பணங்காசு கொடுத்தாலும் திருப்பி வாங்க முடியாது. அப்போ ஒரு நாள் நம்ம தூங்க போகும்போது நம்ம என்ன மனஸ்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்குதான் என் கடைசி நாளுங்கிற மாதிரி இருக்கணும். அடுத்த நாள் நம்ம எந்திரிக்கும் போது, தூங்கி எந்திரிக்கும் போது, அடுத்த நாள் நமக்கு இன்னொரு ஜென்மம் மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், நேத்து என்ன நடந்ததோ அதை மறந்து இன்னைக்கு நான் பகவானுக்கு இன்னும் எப்படி பக்தி பண்ணலாம் அப்படிங்கிற நினைப்போட செயல்படும். ஏன் அப்படின்னா, இந்த மரணகதி அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாரும் எப்போ வேணா அடையலாம். அதனால சமயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அதனாலதான் குலசேகர ஆழ்வார் சொல்றார், கந்தாபரதனோ ஸ்மரணம் குதஸ்தே. மரண காலத்துல நம்ம மனசு எங்க இருக்கும்னு தெரியாது. மனசு பல இடத்துல இருக்கலாம், நாக்கு நமக்கு தகுந்த மாதிரி செயல்படுமான்னு தெரியாது, காது நமக்கு எந்த அளவுக்கு கேட்குங்கிறது தெரியாது. ஆனா இன்னைக்கு எல்லாமே ஓரளவுக்கு செயல்படும் போதே பகவானை ஸ்மரணம் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம பெரிய பெரிய கஷ்டத்திலேருந்து நமக்கு விமுக்தி கிடைக்கிறதுக்கான சான்ஸ். இந்த பௌதீக லோகத்துல திரும்பி வந்து கஷ்டப்படணுமா அப்படிங்கிற டெசிஷன் நம்ம ஒவ்வொருத்தர் கையிலும் இருக்கு. மனசு பல விஷயம் சொல்லும், மனசு சொல்லும் இன்னைக்கு எனக்கு நாவும் சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும். மனசு சொல்றதப்படி நம்ம செயல்படுத்தினோம் நம்ம வாழ்க்கைய அப்படின்னா, பக்தியில முன்னேற்றவே பாட முடியாது. பக்தியில வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, முதல்ல இந்த மனசு சொல்றதை கேட்கணும். மனசு ஒரு நாள் ஒரு விஷயம் சொல்லும், இன்னொரு நாள் இன்னொரு விஷயம் சொல்லும். அண்ட் இந்த மனசு நமக்கு எப்படி பழக்கப்படுத்திருக்கோம், இந்த மனசை அப்படின்னா, பௌதீக விஷயத்துல ஆசை வைக்கணுங்கிற மாதிரி தான் பழக்கப்படுத்திருக்கோம். அதனாலதான் ஆன்மீக விஷயத்துல செயல்படணும், ஆன்மீக விஷயத்துல ஈடுபடணும் அப்படின்னாலே மனசு இங்க அங்க ஓட ஆரம்பிச்சுடுது. அதனாலதான் மந்திரம் அப்படிங்கிறது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, மன திராயத்தே இதி மந்திரஹா. இந்த மனசை, மனசுக்கு விமுக்தி கொடுக்கறதுக்கு தான் மந்திரம், மன் திராயதே.
அப்போ அப்படிப்பட்ட மனசு சொல்றதை கேட்காம நம்ம பகவானோட செயல தினமும் ஈடுபடுத்தினோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு தினமும் மங்களமா இருக்கும். ஆயுர் ஹரதி வைப்பும்சம் உத்யான் அஷ்டம் சயன் யசோ தஸ்மாத் ஷண தஸ்மாத் ஷண அர்த்த நித்யம் உத்தம ஸ்லோக வார்த்தை. ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சூரியன் உதயமாக போதும் சரி அஷ்டமாக போதும் சரி, இந்த சூரியன் உதயமாயி அஷ்டமாற அந்த சமயத்தை நம்ம வைகுண்டன் கிருஷ்ணரோட வர்ணனையில இந்த மனசை ஈடுபடுத்தினோம் இல்லை இந்த நாக்கை ஈடுபடுத்தினோம் அப்படின்னா அந்த தினம் நஷ்டமாகுது இல்லையா. மற்ற எந்த செயலில் நம்ம ஈடுபடுத்தினாலும் அந்த க்ஷணத்தை வேஸ்ட் பண்றோம். இந்த பௌதீக லோகம் அப்படிங்கிறது ஒரு சிறைச்சாலை மாதிரி. இந்த சிறைச்சாலையிலேருந்து நம்மளை எப்படி நம்ம தப்பிக்கணுங்கிறதுக்கான பிளானை நம்ம இந்த வாழ்க்கை வாழும் போதே போடுறோம். அதுக்கான ஃபைனல் எக்ஸாமினேஷன் தான் ரணகதி. அப்போ நம்மளை சுத்தி இருக்கிறவா எல்லாரும், நிறைய பேர் நம்ம சுத்தி இருக்கவா, பல சமயம் நமக்கு நியூஸ் வரும் யாரோ ஒருத்தர் மரணகதி அடைஞ்சிருக்கா அப்படின்னு. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த எக்ஸாமினேஷன் வரும்போது நம்ம ரெடியா இருக்கணும். அந்த எக்ஸாமினேஷன் வரத்துக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா இப்பல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணாதான் அந்த எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ண முடியும். அப்போ பாஸ் பண்றதுக்கான ஒரு வழி பகவானோட நாமத்தை தினமும் சொல்லணும். மனசு சொல்லும் இன்னைக்கு சொல்லாத, இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை. நிறைய தடவை நம்ம சொல்லுவோம், சில பேர் சொல்லுவோம் பகவான் நாம சொல்லுங்க அப்படின்னா, இல்லை இன்னைக்கு மனசு சரியில்லை, வீட்டில் யாரோ வந்திருக்கா, அந்த மாதிரி பல காரணங்களை சொல்லுவோம். இந்த காரணங்கள்லாம் நம்ம மனசு நமக்கு சொல்றதுதான். பௌதீக விஷயத்துல செயல்பட வரைக்கும் இந்த மனசு நம்மளோட ஃப்ரெண்டு கிடையாது. மனசு நம்மளோட எனிமி, நம்மளோட எதிரி மனசு. ஏன் அப்படின்னா, இந்த மனசு புத்தி அகங்காரத்தை வச்சுட்டு தான் பல ஜென்மங்கள் எடுத்துருக்கணும். இதே மனசு இதே புத்தி இதே அகங்காரம் தான் நம்மளோட இந்த ஆத்மாவோட ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் கூட வருது. அப்ப இந்த மனசு சொல்றத பற்றி நம்ம செயல்படுத்தினோம் அப்படின்னா அது நமக்கு சரியான விஷயத்த சொல்லாது. அதனாலதான் அர்ஜுனன் என்ன பண்றாரு, கிருஷ்ணரை கேட்கிறார் பகவத்கீதையை பத்தி. அர்ஜுனன் தன் மனசை நம்பி செயல்படுத்தியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அந்த போர்ல பங்கு பெற்றுட்டு இருக்க மாட்டார். இந்த போர்ல அவருக்கு பங்கு விடணும்னு ஆசையே இல்லை, அது அவர் மனசு சொன்னது. ஆனா ஒரு குருவோட வாக்கியம், ஒரு குருவோட உபதேசத்தை வச்சு நம்ம செயல்படுத்தினோம் அப்படின்னா அதுல மனசுக்கு இடம் கிடையாது. அதனாலதான் குருங்கிறது ரொம்ப முக்கியம். குரு சொல்ற அந்த உபதேசத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுத்திட்டோம் அப்படின்னா மனசை வெண்டுட்டோம். அப்போ நம்ம வாழற ஒவ்வொரு நாளும் முக்கியமான ஒரு நாள். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு பகவானை சேவை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது. அதே போல அடுத்த நாள் வரும்போது அடுத்த ஜென்மம் மாதிரி யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இன்னொரு நாள் வந்திருக்கு, நேத்து என்ன நடந்ததோ நடந்து போச்சு பரவாயில்ல, இன்னைக்கு என்னால் என்ன பண்ண முடியும் பண்ண போறேன் பகவானுக்கு அப்படின்னு யோசிக்கணும். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் கடைசி காலத்துல பகவானை பத்தி நினைக்க முடியல அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது பகவான்கிட்ட போய் கேட்கிறோம்னு வச்சுப்போம், எனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடு கிருஷ்ணா, உன நினைச்சுக்கிறேன், உன நினைச்சு உன்னை வந்து அடையிறேன். எம்எம் வாபி ஸ்மரம் பாவம் தேஜதி அந்தே கலைவனம் பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா. மரண காலத்துல என்ன ஸ்மரணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நமக்கு அடுத்த ஜென்மம் கிடைக்கிறதுன்னு சொல்றாரு இல்லையா. அப்போ கிருஷ்ணர்கிட்ட ஒரு நாள் கேட்கறோம்னு வச்சுப்போம் டைம். அப்போ கிருஷ்ணர் அந்த ஒரு நாள் நமக்கு டைம் கொடுக்குறாருன்னா நம்ம எவ்வளோ சீரியஸாக அதை எடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு க்ஷணம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து, இதெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. பகவானை பற்றி சிந்திக்கிறதுக்கு இந்த இந்த ஹியூமன் லைஃப், இந்த மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் எவ்வளோ எவ்வளோ நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் நம்ம பகவானோட ஸ்மரணத்தில் ஈடுபட்டுனோம் அப்படின்னா அவ்வளவும் நம்ம கணக்கில் பேசுகிறோம். நம்ம இந்த சிறைச்சாலை, இந்த பௌதீக லோகம் அப்படிங்கிற சிறைச்சாலையிலேருந்து பர்மனெண்ட்டாக லிபரேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி பகவானோட ஸ்மரணம் தான். பகவானோட ஸ்மரணமே நவவித பக்தி இருக்கு இல்லையா, அந்த நவவித பக்தியிலேயே
முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா நாம சங்கீர்த்தனம். தரா மத்திய சர்வசிரேஷ்ட நாம சங்கீர்த்தனம். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், நவவித பக்திகள் இருக்கு, ஆனா இந்த நவபக்தி பக்தியிலேயே சர்வசிரேஷ்டமானது என்ன? இந்த தரா மத்திய சர்வசிரேஷ்ட நாம சங்கீர்த்தனம். வினா அபராத நாம ஹொயிலே பாயே பிரேமதன். இந்த நாம சங்கீர்த்தனத்தை அபராதம் இல்லாம சொன்னோம் அப்படின்னா பாயே பிரேமதன், பகவானோட பிரேம பக்திய நம்ம தனமா பெறலாம் அப்படிங்கிறார் சைத்தன்யமா. இப்போ இதெல்லாம் நான் புரிஞ்சுட்டேன்னா அப்படின்னா கண்டிப்பா புரிஞ்சுக்கல, நானும் உங்களை மாதிரிதான் அட்டம் பண்றேன். ஆனா என்ன ஒரு ஆசை அப்படின்னா, இதை சொல்றதுல நீங்களே யார உங்களுக்குள்ள யாராவது இதை சீரியஸா எடுத்துட்டு பகவானோட நாமத்தை தினமும் ஸ்மரணம் பண்ணி அத வாழ்க்கையில ஒரு முக்கியமான அம்சமா எடுத்துட்டு வருவேன் ஒரு நம்பிக்கை அவங்க. அப்படின்னா கிருஷ்ணர் கீதையில சொல்றார், எய்தம் பரமம் குயம், என்னோட பக்தியோட இந்த குஹ்யமான விஷயத்த யார் ஒருவன் இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்றானோ அவளுக்கு முக்திக்கான வழியை நாங்க அமைச்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிறார். அப்போ இத உங்களுக்கெல்லாம் சொல்றதுனால எனக்கு ஒரு எனக்கு ஒரு நப்பாசை என்ன அப்படின்னா, இந்த விஷயம் என் மனசுக்கும் எட்டும் அப்படிங்கிற நப்பாசை. அதனால நான் இது எல்லாத்தையும் புரிஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன ஒரு முக்கியமான அம்சம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், கடக்கிற சமயத்துல எப்படி பகவானை ஸ்மரணம் பண்ணுங்கிற விஷயம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஆழ்வார்களோ சரி, வைஷ்ணவர்களோ சரி, வைஷ்ணவாச்சாரியர்களோ சரி, பக்தர்களோ சரி, எல்லாரும் சொல்றக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சமயம் எந்த சமயம் கிடைச்சாலும் அந்த சமயத்துல எப்படி கிருஷ்ண பக்தி பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, எப்ப யம தர்மராஜன் நம்ம கதவை தட்டுவார் நம்ம யாருக்கும் தெரியும். எப்ப வேணா கதவை தட்டுவார், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் தெரியாது. ஆனா எப்படியாவது நம்ம கிருஷ்ணரோட சரணாகதியை முடிச்சுட்டோம், கிருஷ்ணரோட நாமத்தை நம்ம பண்ண வேண்டியது பெரிய எந்த விஷயமும் இல்லை. பகவானுடைய இந்த நாமம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஹரி ராம் ஹரி ராம் 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 ஹரே ஹரேங்கிறது தினமும் ரூபாதர் சொல்றாரு. இந்த 16 மாலை சொன்னா அவ்வளவு நல்லதுங்கிற 16 × 108 சொன்னோம் அப்படின்னா நமக்கு முக்திக்கான வழி கிடைச்சிருங்கிறார் பிரபாதர். இதை தாண்டி ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும், இது எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த 16 மாலையை பகவானோட நாமத்தை சொல்றதோட 1.5 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் நம்மளால பகவானுக்காக கொடுக்க முடியாது. எஸ்பெஷலி நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம் அப்படின்னா அதோட நமக்கு முக்கியமான வேலை என்ன, பெரிய பெரிய ஸ்லோகங்கள் பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த நாமம் ஒண்ணுமே போதும். அதனாலதான் சொல்றார் தரா மத்திய சர்வசிரேஷ்ட நாம சங்கீர்த்தனம். நிறைய விஷயங்கள் பக்தியில 9 வித நவவித பக்தியில இந்த நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுத்துக்கே எல்லாம் பண்ணணும். அதான் சொல்றது தஸ்யார்த்த ஷண நித்தியம் உத்தம ஸ்லோக வார்த்தை ஆயுள் ஹரதி வைபும்சம் உத்யானஷ்டம் செய்யனசோ தஸ்யாத் என ஷண நித்தியம் உத்தம ஸ்லோகம். ஒவ்வொரு க்ஷணமும் பகவான் நாமத்தை சொன்னோம் அப்படின்னா இந்த ஹியூமன் லைஃபோட பர்ஃபெக்ஷன் அட்டைன் பண்ணிட்டோன்றது ஸ்ரீமத் பாகவதம். இப்போ பாகவதத்துல இந்த லீலைகள்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம், பிருந்தாவனம் லீலை கிருஷ்ண லீலையெல்லாம் பார்த்துட்டு வரோம் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த லீலைகளால நம்மளால பகவானை பத்தி ஸ்மரணம் பண்றதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது. இந்த கிருஷ்ண லீலையெல்லாம் எதுக்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது நம்ம மனசுல போய் பர்மனண்டா பிக்ஸ் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லீலைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் உண்மையிலேயே நடந்த லீலைகள் தான், வெறும் கதைகள் கிடையாது, மெய்யா நடந்த லீலைகள். ஆனா இந்த லீலைகள்லாம் ஏன் பகவான் இந்த பூலோகத்துல வந்து நடத்துறார் அப்படின்னா, அனுகிரகாய பக்தன், பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் கொடுக்கறதுக்காக தான், நம்ம எல்லாருக்கும் அவரை ஸ்மரணம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்காக தான் கிருஷ்ணர் இந்த லீலைகளை பண்றார். இந்த லீலைகளை ஸ்மரணம் பண்றதுனால இந்த சிறைச்சாலை, இந்த பௌதீக லோகம்ங்கிற சிறைச்சாலையிலேருந்து நம்ம விமுக்தி அடைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும். பௌதீக லோகம்ங்கிறது ஒரு சிறைச்சாலை தான், ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி அப்படிங்கிற கஷ்டங்கள் இருக்கு, பார்த்தோன்னா எவ்வளவு மழை பெய்யுது, இதெல்லாம் இந்த பௌதீக லோகத்துல இருக்கிற கஷ்டங்கள், ஆதி பௌதிக் ஆதி தெய்விக் ஆத்தியாத்மிக் மாதிரி கஷ்டங்கள். கஷ்டமே இல்லாத சுகமான நித்தியமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா அது பகவானோட கம்பெனியில பிருந்தாவனத்துல எப்படி இங்க பூலோகத்துல ஒரு பிருந்தாவனம் இருக்கோ அதே போல வைகுண்ட லோகத்தை தாண்டி குலோக பிருந்தாவனம் இருக்கு.
இந்த கோலோக பிருந்தாவனத்தை அடையிறதுக்கான சான்ஸ் நம்ம எல்லாருக்கும். ஸோ இதை ஒரு இன்ட்ரடக்ஷனாக சொல்லி நம்ம கிருஷ்ணலீலையை தொடர்ந்து கேட்போம். கிருஷ்ணலீலையில் போன வாரம் நம்ம வேணுகீத் அப்படிங்கிற அழகான ஒரு பாடலை பார்த்தோம். எப்படி கோபிகள் வந்து கிருஷ்ணரோட புல்லாங்குழல் வாசிக்கிறதோட அழகு, அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் பிருந்தாவனத்தில் நடக்கிறது அப்படிங்கிறத கோபிகள் ஒரு பாடல் மூலமாக சொல்கிறான். அதான் வேணுகீத் அப்படிங்கிறது பார்த்தோம். இதை தாண்டி அடுத்த அத்தியாயத்தில் சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு இன்னும் ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறார். இது என்ன இன்சிடெண்ட் அப்படின்னா, கோபிகள்லாம் கிருஷ்ணரை தன்னோட கணவனாக அடையணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு காத்தியாயனி விரதம் அப்படிங்கிற ஒரு விரதம் பண்ணுறான். இந்த காத்தியாயனி விரதத்தில் இதுதான் வந்து இதோட எக்ஸாக்ட் ரெப்ளிகா தான் ஆண்டாள் ஸ்ரீமதி புதூரில் மார்கழி மாதத்தில் பண்ணுற அதே விரதம் தான் அது. இது கோபிகள் வந்து காத்தியாயனி விரதம் அப்படிங்கிற பேரில் பண்ணுறான். அப்போது காத்தியாயனி விரதத்தில் துர்காதேவியை வேண்டிக்கிறார். காத்தியாயினி ரூபத்தில் கோபிகள் எதுக்காக வேண்டிக்கிறா அப்படின்னா, கிருஷ்ணரை தன் கணவனாக அடையணும்னு வேண்டிக்கிறார். அப்போது அதுக்கு கடும் தபஸ் பண்ணுறார். ரொம்ப கம்மியாக எவ்வளோ, அதாவது சாப்பாடு அப்படிங்கிற விஷயமே செகண்டரியாக இருக்கு. இந்த தபஸை பார்த்து கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், வஸ்திரஹரன் லீலை அப்படிங்கிற லீலையை பண்ணுறார். என்ன பண்ணுறார், கோபிகள்லாம் குளிக்க போகும்போது அவங்களோட வஸ்திரத்தை ஒழிச்சு வச்சு விடுறார். ஒழிச்சு வச்சுட்டு ஒவ்வொருத்தராக வந்து அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிற நிபந்தனையை போடுறார் கிருஷ்ணர். இது மூலமாக கிருஷ்ணர் இந்த கோபிகள் எல்லாம் தன்னோட மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தில் ஏற்றுக்கிறார் கிருஷ்ணர். ஸோ இது கிருஷ்ணர் பண்ணுற ஒரு அற்புதமான லீலை. கிருஷ்ணரோட இந்த லீலைகள்லாம் நம்ம ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பிரேம பக்தியோட லயிச்சு போன விஷயங்கள். இதெல்லாம் போன வாரம் பார்த்த மாதிரியே சுகதேவ கோஸ்வாமி அப்படிங்கிறவர் வந்து, சுகர் அப்படிங்கிறவர் ஒரு சிறந்த பிரம்மச்சாரி, வியாசரோட புத்திரன். அவர் இந்த லீலைகளை பத்தி பேசுறார் அப்படின்னா, இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு சாதாரண ஒரு கதை மாதிரி கிடையாது, இந்த பௌதீக கதை மாதிரி கிடையாது. பௌதீக கதையா இருந்தா அது சுகதேவ கோஸ்வாமி பேசணும்னு அவசியம் இல்லையா. சுகதேவ கோஸ்வாமின் பேர், ஏன் கோஸ்வாமின் பேருன்னா, சுவாமி அப்படின்னா கடவுள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோ அப்படின்னா இந்திரியங்கள், கோஸ்வாமி அப்படின்னா இந்திரியங்களுக்கெல்லாம் கடவுள், அதாவது தன்னுடைய இந்திரியங்களை வசத்துல வச்சிருக்கிறவருக்கு பேர் கோஸ்வாமி. அதனாலதான் அவருக்கு பேர் சுகதேவ கோஸ்வாமி. அப்ப அப்படிப்பட்டவர் இந்த லீலைகளை பத்தி பேசுறாரு அப்படின்னா, இந்த லீலைகளோட ஸ்தானம் எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரோட எந்த லீலையுமே ஒரு சாதாரண பௌதீக கண்ணோட்டத்தோடு பார்த்துக்க முடியாது. அதனாலதான் ராசி லீலையாக இருக்கட்டும், வஸ்திரஹர லீலையாக இருக்கும், இதை ரொம்ப டெப்த்தில் நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம எல்லாமே பௌதீக ரீதியாக பார்க்குறோம். அதனால தான் பக்தி வளர வளர தான் இந்த லீலைகளோட தாற்பயத்தை இன்னும் டீப்பாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால இந்த லீலைகளோட சில முக்கியமான அம்சங்களை மட்டும் நான் கவர் பண்ணுறேன், ரொம்ப டெப்த்தில் போகல. ஏன் அப்படின்னா, இந்த லீலைகளோட டெப்த்தை புரிஞ்சுக்கிறதுக்கான சாமர்த்தியம் எனக்கும் இல்லை, அது தூய பக்தர்களுக்கு மட்டும்தான் அந்த சாமர்த்தியம். அதனால தான் சுகதேவ கோஸ்வாமியே இதை பற்றி பேசுறார். அப்போ பகவானுடைய இந்த வஸ்திரஹரன் அப்படிங்கிற துணிகள், அதாவது கோபிகளோட துணிகளை திருடி பகவான் என்ன பண்றார், அவங்க எல்லாரையும் தன் மனைவியாக ஏற்றுக்கிறார். பக்தர்கள் இல்லையா, கோபிகள்லாம் பிரஜவது கோபிகளோட சிறந்த பக்தர்கள் யாரும் கிடையாது. அந்த கோபிகள் உன்னை விரும்புறா அப்படின்னும் போது கிருஷ்ணர் என்ன பண்றார், அதை கொடுத்துடுறார். உங்களுக்கு இல்லாததான் இந்த பக்தி எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாரு. என்னோட நான் உங்களுக்கு கணவனா வரணும்னு ஆசைப்படுறேன் இல்லையா, அந்த கணவனா நான் இருக்கிற ஸ்தானம் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த லீலையை பண்றார் வஸ்திரஹரன் லீலை. பகவான் ஒவ்வொரு லீலைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் நம்ம பக்தி பண்ண பண்ண இந்த லீலைகளோட அம்சம் நமக்கு இன்னும் ஜாஸ்தி புரியும். ஸோ இந்த சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்றார், பரீட்சித் மகாராஜுக்கு இந்த வஸ்திரஹரண லீலையை பத்தி ஒரு அத்தியாயத்துல சொல்றார். அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ கிருஷ்ணர் தன் பக்தர்களுக்கு, பக்தர்கள் என்ன ஆசைப்படுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிப்ரோகேட் பண்றாரு. அதான் சொல்றாரு கீதையிலே, ஏ யதாம் மாம் பிரபத்யந்தி த
தாம் ஸ்ததைவ பஜாதிஹம், நீ என்னை எப்படி விரும்புறையோ அப்படியே நான் என்னை கொடுத்துருவேன் என்ன அப்படிங்கிறார் கிருஷ்ண கீதையில. சில பேர் கிருஷ்ணரை வாத்சல்ய ரசம், அதாவது பெற்றோர்களா கிருஷ்ணர் காணும்னு விரும்புவா. நந்த மகாராஜும் யசோதா மாரியும் இல்ல வசுதேவரும் தேவக்கி மாரியும் அந்த பொசிஷனையும் கிருஷ்ணர் கொடுத்துடுறாரு அவங்களுக்கு. சில பேர் சாக்கிய ரசத்துல கிருஷ்ணருக்கு பக்தனா இருக்கணும் ஆசைப்படுறாரு அர்ஜுனன் மாதிரி, அப்ப பகவான் அதையும் கொடுக்குறார். சில பேர் தாசிய ரசத்துல பகவானோட தாசனா இருந்து அவருக்கு சேவை பண்ணணும்னு பார்ப்பார் அனுமார் மாதிரி, அந்த பொசிஷனையும் பகவான் கொடுக்குறார். சில பேர் மாதுரிய ரசம் பிரேம ரசம் அப்படிங்கிற விஷயத்துல பகவானோட சந்தர்ப்பம் அதாவது சம்பந்தம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவார். கோபிகள் அந்த மாதிரி ஆசைப்படுறார், அந்த ஆசையும் பூர்த்தி பண்ணி வைக்கிறார் கிருஷ்ணர். அப்போ யார் யார் கிருஷ்ணருக்கு எப்படி எப்படி பக்தி பண்ணணும்னு ஆசைப்படுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணர் அவங்களோட பக்தியை பூர்த்தி பண்ணி வைக்கிறார். அதனால்தான் அதுதான் அந்த ஏயதாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்த தெய்வ பஜாத்யஹம் அப்படிங்கிற பகவத்கீதையோட ஸ்லோகத்துக்கான. அப்போ இந்த அத்தியாயத்தை சுகதேவ கோஸ்வாமி பரிஷத் மகாராஜ் சொல்லி முடிக்கிறார். இது 22வது அத்தியாயமா வருது. 23வது அத்தியாயத்துல ஒரு அழகான ஒரு இன்சிடென்ட், இதுல பிராமணர்களோட பத்னிக்கு பிராமணர்கள் அவட கல்யாணம் பண்ண அவங்க வைஃப்ஸுக்கு கிருஷ்ணர் எப்படி அருள் காமிக்கிறார் அப்படிங்கிறது இந்த சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சமயம் கிருஷ்ணர் பலராமர் கோபர்கள்லாம் காட்டுக்கு போய் மாடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது கோபர்கள் அந்த பசங்களுக்கெல்லாம் பசிக்கிறது, ரொம்ப பசி எடுக்கிறது. உடனே கிருஷ்ணர் என்ன சொல்றார் அந்த கோபர்கள் கிட்ட, இங்க பக்கத்துல நிறைய பிராமணர்கள் இருக்கா, அந்த பிராமணர்கள் நிறைய யாகம் பண்ணிட்டு இருக்கா, அவாகிட்ட போய் நம்ம கேட்போம் நமக்கு ஏதாவது ஆகாரம் கிடைக்குமா அப்படிங்கிறத, நம்ம பசியை தீர்த்திக்கிறதுக்கு அவாகிட்ட போய் பேசினோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அப்போ அந்த கோபர்கள்லாம் என்ன பண்றா, அங்க இருக்கிற பிராமணர்கள்லாம் வந்து யாகம் பண்ணிட்டு இருக்கா, பெரிய பெரிய யாகம் பண்றா. அப்ப அந்த பிராமணர்களை போய் கேட்கிறார் இந்த கோபர்கள்லாம். ஆனா அந்த பிராமணர்கள் இந்த பசங்களுக்கு, அதாவது இந்த கோபர்கள்லாம் அங்க வரும்போது இந்த பிராமணர்கள் அதை மதிக்கிறதே இல்லை, தன்னோட யாகத்துல பிஸியா இருக்கா. கிருஷ்ணரும் அவரோட கோப ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கிற விஷயத்தையும் மறந்து தன்னோட யாகம்தான் முக்கியம் அப்படிங்கிற நினைப்புல செயல்படுறா அந்த பிராமணர்கள். ஆனா இந்த பிராமணர்களோட பத்னிகள் அப்படி இல்லை. இந்த பிராமணர்களோட பத்னிகள் பின்னால் அந்த போட்டோல நீங்க பார்க்கலாம், அந்த பிராமணர்களோட பத்னிகள்லாம் என்ன பண்றான் அப்படின்னா, கிருஷ்ணரும் பலராமரும் கோபர்களோட வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சோன்னே எல்லாம் ஓடி வராலாம். இந்த பிராமணர்களோட பத்னிகள் வந்து கிருஷ்ணருக்கு என்ன வேணும், என்ன ஆகாரம் வேணும், எல்லா விதமான ஆகாரத்தையும் கொண்டு வராலாம் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும். அங்க அந்த பிராமணர்கள் பண்ணிட்டு இருக்கிற யாகத்துக்கான சேவையை விட்டுட்டு இந்த பத்னிகள்லாம் என்ன பண்றாலாம், கிருஷ்ணர் பலராமர் கோபர்களுக்கெல்லாம் என்ன ஆகாரம் தேவையோ அந்த ஆகாரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வராலாம் கிருஷ்ணருக்கு. அப்போ கிருஷ்ணர் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். சந்தோஷப்பட்டு அந்த பிராமணனோட பத்னிகளுக்கெல்லாம் சொல்றார், நீங்க என்ன இந்த மாதிரி வந்து கவனிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு கிரகஸ்த தர்மம் இருக்கு, உங்க பதிகெல்லாம் யாகம் பண்றா, அந்த யாகத்துல போய் அவளுக்கு என்ன உதவி வேணுமோ அந்த உதவியை நீங்க செய்யுங்க, எங்களை இவ்வளவு கவனிச்சின்றதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணரும் பலராமரும். கிருஷ்ணர் இந்த பிராமணர் பத்தினிகளுக்கு தன்னோட கிருப்பையை கொடுத்துருக்கார். இந்த கிருப்பை பெரிய பெரிய யாகங்கள் பண்ண பிராமணர்களுக்கு கூட கிடைக்கல. பொதுவா மூணு விதமான பிறப்பு இருக்கு. ஒரு பிறப்பு நமக்கு அம்மா வயிற்றுலேருந்து கிடைக்கிற பிறப்பு, ரெண்டாவது பிறப்பு குருவால கிடைக்கிற பிறப்பு, மூணாவது யாகம் பண்றதுனால கிடைக்கிற பிறப்பு. இந்த பிராமணர்களுக்கு இந்த மூணு பிறப்பும் இருந்தது. ஆனா இந்த மூணு பிறப்பும் இருந்தும் எதுக்காக யாகம் பண்றோங்கிற விஷயத்தை தெரியாம யாகம் பண்ணிருந்தோம். ஆனா இந்த பிராமணர்களோட பத்னிகளுக்கு இந்த யாகங்கள் பண்றதுல ஹெல்ப் தான் பண்ணான். ஆனா இந்த யாகங்களுக்கெல்லாம் யக்ஞபதி யாரு, இந்த யாகம் எல்லாம் யாருக்கு போய் சேர்றதுங்கிற விஷயத்த இந்த பிராமணர்களோட பத்னி புரிஞ்சுட்டார். ஆனா அந்த பிராமணர்கள் புரிஞ்சுட்டார். இதுதான் பிரேமம்,
அப்படிங்கிற விஷயத்துக்கான அர்த்தம். நம்ம நிறைய பெரிய பெரிய யாகங்கள் பண்ணலாம், பெரிய பெரிய ஸ்லோகங்களை சொல்லலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம், ஆனா எதுக்காக பண்ணணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு பண்ணணுங்கிறத இந்த இன்சிடென்ட் வழியா சுகதேவ கோஸ்வாமி நமக்கு காமிச்சு கொடுக்குறார். பல சமயம் நமக்கே அப்படிதான், நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், கார்த்தாலேருந்து இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், நிறைய ஸ்லோகங்கள் சொல்லுவோம், நிறைய மந்திரங்கள் சொல்றோம், ஆனா இந்த மந்திரங்களும் ஸ்லோகங்களும் எதுக்காக சொல்லணுங்கிற விஷயத்தை தெரியாமையே சொல்லிட்டு இருக்கோம். யக்னபிருத் யக்னகிருத் யக்னி யக்னபுத் யக்ன சாதனக யக்ஞாந்த கிருத் யக்ன குய்யம் அன்னம் அண்ணா தேவச்ச அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சஹஸ்ரநாமத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த யக்ஞத்துக்கெல்லாம் யக்ஞபதி யாரு? சாட்சாத் இந்த கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணரே அங்க வந்திருக்கும் போது பிராமணர்கள் அதை கூட கவனிக்காம யாகங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரிச்சுவல்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா பிராமண பத்னிகள் அப்படி இல்லை. பிராமண பத்னிகளுக்கு இந்த யக்ஞபதி யாரு, பகவான் யார், பக்தினா என்ன அப்படிங்கிற விஷயம் அந்த பிராமணர்களோட அந்த பிராமணர்களோட பத்னிகளுக்கு தெரிஞ்சு. அப்போ பிராமண பத்னிகள் அந்த பத்னிகள் எல்லாம் கிளம்பி கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே மறுபடியும் யாகசாலைக்குள்ள போய் பிராமணர்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்றார். இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்தார், கிருஷ்ணர்கள் ஆகாரம் கொடுத்தோன்னு சொல்லும் போது அந்த பிராமணர்கள் எல்லாம் வெக்கப்படுறாங்க. எங்க பத்னிகளுக்கு இருந்த பக்தியோ பிரேமையோ எங்களுக்கு இல்லையே அப்படின்னு வெக்கப்படுறாங்க. வெக்கப்பட்டு என்ன பண்றாளாம், நமஸ்காரம் பண்றாளாம் கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர்கள் சொல்றாரா, நாங்க பண்ண இந்த அபராதத்தை எனக்கு மன்னிச்சிடும். வெளியில போய் கிருஷ்ணனை பாக்குறதுக்கு அவளுக்கு தைரியம் இல்லையா? ஏன் அப்படின்னா கம்சன் பாத்துருவானோன்னு பயம். அதனால அங்க அந்த யாகசாலையிலேயே பிராமணர்கள் கிருஷ்ணருக்கு நமஸ்கரிச்சுட்டு தாங்கள் பண்ண அபராதத்துக்கான மன்னிப்பை கிருஷ்ணர்கிட்ட. அப்போ இந்த இன்சிடென்ட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் யாரு காரணகர்த்தாங்கிறது தெரியும். வேதேஸ்து சர்வேர் அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் கீதையில. என்ன சொல்றார், இந்த வேதங்களேந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நான் தான். வேதேஸ்து சர்வேர் அகமேவ வேத்யோ, வேதம்னா என்ன, வேதத்தெல்லாம் படிச்சு கரைச்சி குடிச்சு சம்ஸ்கிருதம் எல்லாம் தெரிஞ்சு எல்லா ஸ்லோகங்களையும் மனப்பாடம் பண்றது சாமர்த்தியம் இல்லை. ஆனா அந்த வேதங்களுக்கெல்லாம் பின்னால யார் இருக்காங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் சாமர்த்தியம். இதுதான் பகவத்கீதையோட உபதேசம். பெரிய பெரிய சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகங்களை சொல்லலாம், பெரிய பெரிய லெக்சர் கொடுக்கலாம், நிறைய ஸ்லோகங்களை கோட் பண்ணலாம், நாலு வேதங்களை இந்த நாக்கால தினமும் சொல்லலாம், ஆனா இதுக்கு பின்னால யாரு அப்படிங்கிற விஷயத்த தெரியல அப்படின்னா சிரமம் ஏவகி கேவலம். தர்மஸ்தாப ஸ்துவம் பும்சம் விஸ்வக்ஷேனம் கதாசிரய நோத்பாதையேதி ரதஹ சிரமமேவகி கேவலம். ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது, தர்மம்ங்கிற விஷயத்தை எடுத்துட்டு தர்மத்தோத்தம் செயல்படுத்துறான்னு வச்சுப்போம், ஆனா விஸ்வக்ஷேன கதாசிரய கிருஷ்ணரை பத்தி கேட்கணுங்கிற ஆசை இல்ல, நிறைய தர்மங்களை செய்யறான். ஆனா விஸ்வக்ஷேன கதாசிரய கிருஷ்ணரை பத்தி கதை கேட்கணுமோ இல்ல கிருஷ்ணர் யாருங்கிற தெரிஞ்சுக்கணுங்கிற முடிவுக்கு இல்லாம தர்மங்களை மட்டும் செய்யறான் அப்படின்னா சிரமமேவகி கேவலம் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம். அது வெறும் சிரமம், வேற எதுவும் கிடையாது. அப்ப தர்மம் பண்ணணும்னா கூட அந்த தர்மத்துக்கு பின்னால என்ன இருக்குங்கிறத வச்சு அந்த தர்மத்தை பண்ணணும், அதுதான் தர்மம். தர்மம்னா என்ன, தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணிதம். தர்மம்னா பகவானுக்கு நம்ம பண்ற, அதாவதுதான் பாகவதத்தோட பிகினிங்லேயே சொல்லப்பட்டிருக்கு, சவை பும்சோ பரோ தர்மோ எதோ பக்தி ரகுசஜி. பரம தர்மம் ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் என்னவா, பகவானுக்கு பக்தி பண்றதுதான் பரம தர்மம்ங்கிறது பாகவதம். பாகவதத்தோட ஆரம்பமே அதுதான். ரெண்டாவது அத்தியாயத்துல இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு, சவை பும்சோ பரோ தர்மோ எதோ பக்தி ரதோக்சஜே. அதோக்சஜன் அப்படின்னா கிருஷ்ணர், அதோக்சஜன் பேர். அந்த அதோக்சஜனுக்கு பக்தி பண்றதுதான் பரம தர்மம் அப்படிங்கிறது. அப்ப தர்மத்தோட பர்பஸ் தெரியாம தர்மம் பண்ணோம் அப்படின்னா அப்படிப்பட்ட தர்மம் சிரமமேவகி கேவலம்.
இப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்த தான் இந்த இன்சிடென்ட் வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பிராமணர்கள் சங்கோஜப்படுறா ஏன் அப்படின்னா, இவ்வளவு யாகங்கள் பண்ணியும் இந்த யாகங்களுக்கு பின்னால யார் இருக்கிறாங்கிற விஷயம் தெரியாம போயிடுது. நம்மளும் வாழ்க்கையில செயல்படும் போது பக்திங்கிற விஷயத்த பண்ணும் போதே எதுக்காக பண்ணறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாரும் கேட்கணும். அத்தக பிரம்ம ஜிக்யாசம் அப்படிங்கிறது வேதம். ஒருவன் ஆன்மீக வாழ்க்கையை பத்தி க்வெஸ்சன் பண்றதுக்கான ரைட் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. எதுக்காக ஒரு விஷயத்த பண்றோங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்னும் ஈடுபாடோடு அந்த விஷயத்த பண்ணுவோம். இல்ல பலனை எதிர்பார்த்து பௌதீக காரியங்கள் நன்மை அடையணுங்கிறத எதிர்பார்த்து பண்ணும் அப்படின்னா அது தர்மம் தான், ஆனா பரம தர்மம் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த விஷயம் பண்றதுனால நமக்கு வர ரிசல்ட் வந்துருமா இருக்கும், ஆனா அந்த ரிசல்ட்டை வச்சு என்ன பண்ண போறோம்? அல்டிமேட் ரிசல்ட் நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை? பகவானை போய் அடையிறது, இதுதான் ஃபைனல் ரிசல்ட். நம்ம பாட்டுக்கு ஒவ்வொரு ஜென்மமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம், ஆனா நான் முதலே சொன்ன மாதிரி இந்த சிறைச்சாலையை தாண்டி போறது தான் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். தஸ்யேவ ஹேது பிரயதேவ கோபித. ஒரு பாகவதத்தை சொல்லப்பட்டிருக்கு, தஸ்யேவ ஹேது பிரயதேவ கோபித. கோபிதனா இன்டெலிஜென்ட். யார் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற கேள்வி பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. தஸ்யேவ ஹேது பிரயதேவ கோபித நா லப்யதே பிரமதாம் உபரியாத தல் லப்யதே துகவாத் அந்யதா சுகம் காலேன சர்வத்திர கபீர நமச அப்படிங்கிறது பாகவதம். பாகவதம் என்ன சொல்றதுன்னா, மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் யார் அப்படின்னா, எப்படி இந்த பௌதீக ப்ராப்ளம்ஸ் மெட்டீரியல் ப்ராப்ளம்ஸை எப்படி ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறவன் தான் மோஸ்ட் இன்டெலிஜென்ட். அதை விட்டுட்டு இந்த புண்ணியம் பாவம் அப்படிங்கிற விஷயத்துல மாட்டின்னு தவிக்கிறான் பாருங்க, அவனுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்க பண்ண கர்மாக்கான பலன் எப்படியும் கிடைக்க போறது, அதுக்காக நீங்க பெருசா பிரயத்தனம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நல்லது நடக்க போறதுன்னா நீங்க கேட்கலனாலும் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கெட்டது நடக்க போறதுன்னா நீங்க கேட்கலனாலும் நடக்கும். நம்ம கேட்கிறோமோ கேட்கலையோ கர்மாக்கான பலன் கிடைக்க போறது. அப்ப பாகவதம் என்ன சொல்றதுன்னா, அதுக்காக ஏன் கஷ்டப்பட்டு புண்ணியம் பாவம் அப்படிங்கிற சைக்கிள்ல ஓடிட்டு இருக்க? பக்தி பண்ணு பகவானுக்கு. பகவானுக்கு பக்தி பண்ணிட்டே அப்படின்னா இந்த புண்ணியம் பாவங்கிற விஷயமே தொலைஞ்சு போயிடும். மனசுல நிம்மதி கிடைக்கும். கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிற மனோதைரியம் வரும். அதனால பாகவதம் சொல்றது, இந்த பிரம்மத்தை நோக்கி, அதாவது பிரம்மலோகத்து வரைக்கும் போய் நீ கீழே பூலோகம் வரைக்கும் வந்தாலும் கஷ்டங்கிறது இருக்கதான் போறது. கர்மா அப்படிங்கிறோட பலன் உனக்கு கிடைக்கதான் போறது. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அதுக்காக வாழ்க்கையில டைமை லூஸ் பண்ணி பிரயத்தனம் பண்ணாத பகவானுக்கு பக்தி பண்ணுன்னு சொல்றது பாகவதம். அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சுக்தேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு இந்த இன்சிடென்ட் சொல்லி முடிக்கிறார். இதுக்கு அடுத்த சாப்டர் தான் கோவர்தன லீலை. இப்போ கோவர்தன லீலையில ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ். அடுத்த வாரம் கோவர்தன லீலை டீடைல்டா பார்க்கலாம். ஸோ கோவர்தன லீலை அப்படிங்கிறது எப்படி நடக்கிறது அப்படின்னா, இந்த கோவர்தனம் அப்படிங்கிற பர்வதம் ரொம்ப ஒரு சிறந்த மலை. விருந்தாவனம் யாத்திரை போனோம் அப்படின்னா இந்த கோவர்தன கிரிராஜ் கோவர்தனனை பார்க்காம வரவே கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த மலையோட பரிக்ரமம் பண்றதுனால 34 கிலோமீட்டர் அந்த மலையை பரிக்ரமம் பண்றது. நடந்தே பண்ணுவா, சில பேர் படுத்துட்டு கூட பரிக்ரமம் பண்ணுவா, அவ்வளவு பக்தி விருந்தாவனத்துல எல்லாருக்கும். இப்ப கூட போனா விருந்தாவனத்துல நிறைய பேர் படுத்துட்டு ஒரு பக்கம் படுத்துப்பா, எங்க அவ தலை இருக்கோ அங்கேயே ஆரம்பிச்சு இன்னொரு தடவை படுத்துப்பா. இந்த மாதிரி 34 கிலோமீட்டர் பரிக்ரமம் பண்றவா இருக்கா விருந்தாவனம். சில பேர் என்ன பண்ணுவானா, கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லுல என்ன பண்ணுவா, சின்ன சின்ன இந்த கருங்கல் எல்லாம் அடுக்கி வச்சுட்டே வருவா. அடுக்கி வச்சுட்டு அவ உடம்ப சைஸ் வரைக்கும் அடுக்கி வச்சுட்டு அது அந்த ஒரு 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 அதாவது அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் மூவ் பண்றதுக்கு கல் அடுக்கிட்டே வருவா. அந்த கல் அடுக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் திருப்பி கல் எடுக்குவா. இந்த மாதிரி 34 கிலோமீட்டர் அடுக்கிட்டு போவா சில பேர். அப்போ இந்த கிரிராஜ் கோவர்தன் ஒரு சாதாரணவர் இல்லை. கிரிராஜ் கோவர்தன் அவருக்கு ஹரிவர்ஷன் பேர். ஹரிவர்ஷம்னா
கோவர்தனே கிருஷ்ணரும் கோவர்தனே கிருஷ்ணரோட பக்தரும். சைத்தன்ய மகாபிரபு மாதிரி சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரோட பக்தர், கிருஷ்ணரே அப்படிப்பட்டவர் இந்த கோவர்தன மலை. இந்த கோவர்தன மலை இதோட பெருமையை சொல்றதுக்கே ஒரு கிளாஸ் வேணும். ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். உபதேசாமிருதா அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்கிரிப்சர் இருக்கு, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வைகுண்டம் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா. வைகுண்டத்தில் என்ன, வைகுண்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாராயணரை வழிபடுற ஒரு இடம் வைகுண்டர். நாராயணர் வசிக்கிற இடம் தான் வைகுண்டம், கஷ்டமே இல்லாத இடம். அங்கே எல்லாருக்கும் விஷ்ணுவுக்கு எப்படி சேவை பண்ணுவா அப்படின்னா ஐஸ்வர்ய பாவத்தில் சேவை பண்ணுவா, தாசிய பாவத்தில் சேவை பண்ணுவா. தாசிய பாவத்தில் எப்படி சேவை பண்ணுவா அப்படின்னா விஷ்ணுவுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணணும், அவரை திருப்தி பண்ணணும் அப்படிங்கிற ரசத்தில் சேவை பண்ணுவா வைகுண்டத்தில். ஆனால் வைகுண்டத்தில் மாதுரிய பாவம் கிடையாது, அதாவது விஷ்ணுவோ கிருஷ்ணரோட யதார்த்தமாக செயல்பட முடியாது. அதனால என்ன சொல்லப்பட்டிருக்கு உபதேசம் இருந்தால் அப்படின்னா வைகுண்டத்தோட ஒரு சிறந்த இடம் இருக்கு, அது மதுரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா மதுரையில தான் கிருஷ்ணருக்கு ஜென்மம் கிடைச்சது. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா அவரோட பக்தர்களோட யதார்த்தமா பழகிற விஷயம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ மதுராபுரி அப்படிங்கிறது வைகுண்டத்தையும் தாண்டி ஒரு சிறந்த இடம். ஏன் அப்படின்னா அங்க பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மூணு பேர் வந்து அடைக்கலம் அடைகிற இடமா மதுரா. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ம தூ ரா அப்படிங்கிற விஷயம், ம அப்படின்னா அ அப்படிங்கிற விஷயம் இல்லையா, மால கடைசி பார்த்த என்ன அ, தூ அப்படிங்கிற விஷயம் தூ, ரெண்டாவது ம தூல தூல கடைசியா வருது உ, ரா அப்படின்னு வர்றது வந்து ம. இப்போ மா தூ ரா அப்படிங்கிறது ஓம் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஓம் அப்படிங்கிற விஷயம் வந்து அமையறதுலேருந்து அந்த வார்த்தையிலேருந்தே ஓம்ங்கிற விஷயம் அமையறது. அப்படிப்பட்ட விஷயம் அப்படிப்பட்ட இடம் மதுரா. மதுராபுரி ரொம்ப சர்வசிரேஷ்டமான விஷயம். அந்த மதுராபுரியோட தாண்டி ஒரு இடம் இருக்கான், அது என்ன அப்படின்னா பிருந்தாவனமா. ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் பிறந்தா கூட கிருஷ்ணர் வளர்ந்தது பிருந்தாவனத்தில். பிரஜ பூமியில தான் கிருஷ்ணருக்கு கோபிகளோட பிரேம ரசம் கிடைக்கிறது. அப்போ பிருந்தாவனத்தை தாண்டி ஒரு இடம் இல்லை அப்படிங்கிறார் ஆச்சாரியர் ரூப கோஸ்வாமி சொல்றார். அந்த பிருந்தாவனத்திலையும் அந்த பிரஜ மண்டலத்திலையும் ஒரு சிறந்த இடம் எதுவா, கோவர்தனம். ஏன் அப்படின்னா அந்த கோவர்தனத்துலதான் தினமும் கிருஷ்ணரும் பலராமரும் அங்கதான் போய் விளையாடுவாளாம் கௌ, இங்கதான் விளையாடுவா, அங்கதான் மாடுகளை மேய்ப்பா. ஸோ கோவர்தன மலைக்கு என்னைக்குமே தினமுமே கிருஷ்ணரும் பலராமரோட பாத ஸ்பர்சனம் கிடைக்குமா, ஒரு நாள் கூட கிடைக்காம இருக்காங்க. அப்படிப்பட்ட இடம் கோவர்தனம். அப்போ இந்த கோவர்தன மலையோட பெருமை இந்த உபதேசாமிருதால சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தொடர்ந்து இந்த கோவர்தன மலையோட பெருமையை பத்தி பேசுவோம். கருக சமிதையில இந்த கோவர்தன மலை எப்படி உருவாச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. கோவர்தன மலைங்கிறது இமாலயத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு வருதான், ஹிமாலயத்தில் இருந்த மலை பிருந்தாவனத்துக்கு வருதான். அந்த சரித்திரம் எல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வெள்ளிக்கிழமை தான் கோவர்தன பூஜை நடந்தது, ரொம்ப அற்புதமான பூஜை. கோவர்தனையே ஒரு அன்ன கூட்டத்தில், அதாவது அன்னத்தையே கோவர்தன மலையா பண்ணி ஒரு வழிபடுற ஒரு பூஜை, அது இந்த வெள்ளிக்கிழமை தான் முடிஞ்சது. நம்ம கிட்டத்தட்ட அந்த அந்த பக்கத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம். கோவர்தன பூஜையை பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் வந்திருக்கோம். நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் இதை பற்றி இன்னும் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ சமயம் இல்லை. திருந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் ஜி ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீலம் பிரபாரதி.